சாவகச்சேரி நீதிமன்ற வளவில் 16ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட சிவன் ஆலய அழிபாடுகள். பேராசிரியர் பா புஷ்பரட்னம் அவர்களுடைய கட்டுரையின் தொகுப்பு. வட இலங்கையில் வரலாற்று பழமை வாய்ந்த இடங்களில் யாழ்ப்பாண நகரிலிருந்து கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சாவகச்சேரியம் ஒன்றாகும். 15ஆம் நூற்றாண்டில் எழுந்த கோகுல சந்தேசி என்ற சிங்கள இலக்கியத்தில் இவ்விடம் சாவக கோட்டை என்றும், 16ஆம் நூற்றாண்டில் எழுந்த திரிசிங்கள கைடம் சகவித்தி என்ற நூலில் இவ்விடம் சாவகிரி என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நல்லூரை தலைநகராக கொண்ட ஆரிய சக்கரவர்த்திகளின் அரசு தோன்ற முன்னர் வட இலங்கையில் அரசமைத்த சாவகனின் ஆதிக்கத்துக்குள் சாவகச்சேரியும் உட்பட்டிருந்ததே வரலாற்று இலக்கியங்களில் இவ்விடம் குறிப்பிட காரணம் என்று பேராசிரியர் பத்மநாதன் குறிப்பிடுகிறார். தமிழகத்தில் கிடைத்த 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இரு கல்வெட்டுக்கள் சாவகச்சேரிக்கு அண்மையில் உள்ள மட்டுவில், அதாவது மட்டிவால் என்ற இடத்தை சோழப்படைகள் வெற்றி கொண்டு அங்கு சிறைப்பிடிக்கப்பட்ட யானைகளை தமிழகம் கொண்டு வந்ததாக குறிப்பிடுகின்றன. அண்மையில் சாவகச்சேரிக்கு மிக அருகிலுள்ள கண்ணாடிப்பட்டி என்ற இடத்திலிருந்து ரோம நாணயங்கள் சில கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 1980களில் தென்மராட்சியில் தொல்லியல் ஆய்வை மேற்கொண்ட கலாநிதி ரகுபதி சாவகச்சேரியில் வரலாற்று தொடக்க காலத்திலேயே மக்கள் வாழத் தொடங்கினர் என்பதற்கு வாரியார் வளவில் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்லியல் சின்னங்களை ஆதாரமாக காட்டுகிறார். இச்சான்றுகள் அனைத்தும் சாவகச்சேரிக்கு தொன்மையானதும் தொடர்ச்சியானதுமான வரலாறு உண்டு என்பதை உறுதி செய்கின்றன. இவ்வரலாற்று பின்புலம்தான் இங்கு புராதன இந்து கோவில்கள் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்தன. அதை உறுதி செய்வதாகவே இங்கு கிடைத்துள்ள ஆலய அழிபாடுகள் அமைகின்றன. தற்போது சாவகச்சேரி பஸ் தரிப்பிடத்திற்கு அருகில் A9 வீதியில் அமைந்துள்ள இடத்தில் புதிய நீதிமன்ற கட்டடத்தை கட்டுவதற்கான ஆரம்ப ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புதிய நீதிமன்றம் ஒன்றை அமைக்கும் முகமாக பழைய நீதிமன்றம் அமைந்திருந்த இடத்தில் உலக வங்கியின் நிதி உதவியின் கீழ் மேற்கொள்ளப்படும் திட்டத்திற்காக அத்திவாரம் வெட்டப்பட்டது. அங்கு நீதிமன்ற கட்டடத்தை அமைப்பதற்காக கட்டட வேலைகள் ஆரம்பிக்கப்பட்ட போது ஆலயத்திற்கு உரியதென்று கருதப்படும் கற்கள் பல கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஆனாலும் இந்து கோவிலுக்கு உரியதென்று கருதப்படும் கற்கள் பல அங்கிருந்து அகற்றப்பட்டு விட்டதாக அறிய முடிகின்றது. இவ்விடத்தில் கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னர் பிரித்தானியர் ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்ட நீதிமன்றம் ஒன்று இயங்கி வந்துள்ளது. அப்பிரதேச மக்களிடம் பொதுவாக ஒரு நம்பிக்கை உண்டு. அதாவது அந்நீதிமன்ற கட்டடத்திற்கு கீழ் ஓர் இந்து ஆலயம் இருப்பதாக அப்பிரதேச மக்கள் நம்புகிறார்கள். இதற்கு முக்கியமான காரணங்கள் பல உள்ளன. 2ஆம் உலக மகாயுத்த காலத்தில் இந்நீதிமன்ற வளாகத்தில் பதுங்கு குழியொன்றை அமைப்பதற்காக குழியொன்று வெட்டப்பட்ட போது அக்குழியிலிருந்து இந்து ஆலயத்திற்குரிய விக்ரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டமை முதலாவது காரணமாகும். பிரித்தானியர் ஆட்சிக் காலத்தின் போது 1940 அளவில் இந்நீதிமன்ற கட்டடத்திற்குரிய ஒரு சுவரை வரலாற்று சின்னமாக பிரகடனப்படுத்தியமை இரண்டாவது காரணமாகும். மேலும் அதே காலப்பகுதியில் நீதிமன்ற மையப்பகுதியில் அமைந்திருந்த கிணறு ஒன்றிலிருந்து 3 கோமுகைகள் கண்டெடுக்கப்பட்டமை மூன்றாவது காரணமாகும். இந்நீதிமன்ற வளாகத்தில் 4 சிறிய சிறிய கிணறுகள் காணப்படுகின்றமை 4வது காரணமாகும். அதாவது 3 பரப்பு சிறிய காணிக்குள் 3 கிணறுகள், திருமஞ்சன கிணறுக்கு உரிய வடிவில் 1 கிணறும் காணப்படுவது அவதானத்துக்குரியதாகும். இவ்வாறான காரணங்களால் இந்நீதிமன்றம் இருந்த இடத்தில் ஏற்கனவே ஒரு இந்து கோயில் இருந்ததெனும் கருத்து நிலவுகிறது. 1950ஆம் ஆண்டு சன்மார்க்க சபையால் வெளியிடப்பட்ட துண்டு பிரசுரம் ஒன்றில் இந்நீதிமன்றம் அமைந்துள்ள இடத்திலிருந்த இந்து கோவிலை இடித்து அதற்கு முன்னால் உள்ள இடத்தில் கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று கட்டப்பட்டதென்றும், அதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தால் அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு பதிலாக வேறொரு தேவாலயம் கட்டப்பட்டதென்றும் குறிப்பிடப்பட்டுள்ளமை அவதானத்துக்குரியது. பொதுச்சந்தை அமைந்துள்ள இடத்தில் 1900ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சில தேவைகளுக்காக நிலத்தை தோண்டிய வேளையில் அங்கிருந்து ஒரு அம்மன் சிலை கிடைக்கப்பெற்றுள்ளது. அதன் பின்னர் பிரதேச மக்கள் பேராசிரியர் புஷ்பரட்னம் அவர்களுடன் தொடர்பு கொண்டதுடன் கிடைக்கப்பெற்ற அம்மன் விக்கிரகத்தை ஆராய்ந்து கூறுமாறும் அவரிடம் கேட்டார்கள்.
அம்மன் விக்கிரகத்தை அவர் ஆய்வுக்கு உட்படுத்த எண்ணி அங்கு சென்ற வேளை 1990 முன்னர் தற்போதைய நீதிமன்ற வளவிலும் பஸ் நிலையத்திலும் பிற தேவைகளுக்காக நிலம் அகலப்பட்ட போது எடுக்கப்பட்ட சிவலிங்கம் சூரியன் மனோன்மணி அம்மன் போன்ற விக்கிரகங்களையும் பார்க்கக்கூடியதாக அவருக்கு இருந்தது. இது தொடர்பாக 1997 ஆண்டு அவர் கட்டுரை ஒன்றையும் எழுதியுள்ளார். கட்டட வேலைகளுக்காக தோண்டப்பட்ட இடங்களிலிருந்து பொழிந்த கற்கள் போன்றவை பெருமளவில் கிடைக்கப்பட்டுள்ளன. இங்கிருந்திருக்கக்கூடும் என்று கருதப்படும் இந்து ஆலயத்தின் மரத்தூண்களை கொண்டு கோயில் கட்டப்பட்டிருக்கலாம் என்பதற்கு அங்கிருந்து கிடைக்கப்பட்ட கற்கள் சான்று பகர்கின்றன. அதாவது மரத்தூண்களை பொருத்தக்கூடிய அமைப்பில் அக்கற்கள் உள்ளமே அதற்கான காரணமாகும். அவ்வாறான பெருமளவான கற்கள் அங்கிருந்து கிடைக்கப்பட்டுள்ளன. இதனாலேயே இம்முடிவுக்கு வர முடிந்தது. மேலும் கோயில்களில் சந்தனம் அரைக்க பயன்படுத்தப்படும் கல்லொன்றும் அங்கிருந்து கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்நீதிமன்றம் இருந்த இடத்தில் ஏற்கனவே இந்து ஆலயம் ஒன்று இருந்துள்ளமையை புதிய நீதிமன்றத்துக்கான அத்திவாரத்தை வெட்டும்போது வெளிவருகின்ற கற்கள் உறுதிப்படுத்துகின்ற அதே வேளை அவ்விடத்தில் அருகில் அமைந்துள்ள சந்தை பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட இந்து விக்கிரகங்கள் மேலும் அதை உறுதி செய்கின்றமை மிக அவதானத்துக்குரிய விடயமாகும். 1990 ஆண்டு காலப்பகுதியில் சந்தைக்கும் ராச மாளிகை வளவுக்கும் இடையிலுள்ள நீதிமன்ற வளவில் பழைய கிணறு மீண்டும் வெட்டப்பட்ட போது ஆவுடையுடன் சிவலிங்கம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மாதோட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பல்லவர் கால சிவலிங்கத்திற்கு பின்னர் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய சிவலிங்கமாக இது விளங்குகிறது. இச்சிவலிங்கம் கிட்டத்தட்ட 8 அடி உயரம் கொண்டதாக காணப்படுகிறது. கருங்கல்லில் வட்டவடிவில் செய்யப்பட்டுள்ள இதன் ஆவுடை 1.5 அடி உயரத்தையும் 10 அடி சுற்றளவையும் கொண்டுள்ளது. இவ் ஆவுடையின் அழகுத்தன்மையும் தோற்றமும் பிற்கால ஆவுடையின் அமைப்பிலிருந்து வேறுபட்டதாக காணப்படுகிறது. சிவலிங்கத்தில் உடைவுகள் காணப்படுவதால் அதை ஆலயத்தில் வைத்து வழிபட முடியாத நிலைமையே உள்ளது. ஆகம மரபின் பிரகாரம் ஒரு சிலையில் உடைவு அல்லது சேதம் ஏற்பட்டால் அந்த சிலையை நீரில் போட வேண்டும் என்பதே வழமையாகும். எனினும் தற்காலத்தில் அந்த சிலைகளை நூதன சாலைக்கு வழங்கும் மரபே காணப்படுகிறது. இதற்கமைய அந்த சிவலிங்கம் பொதுவான ஓரிடத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேலும் சிவலிங்கம் கிடைக்கப்பெற்ற இடத்திலிருந்து அம்மன் சிலையும் கண்டெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இங்கு கிடைத்த விக்கிரகங்களுள் பலரின் கவனத்தை ஈர்த்த கலை வடிவமாக விளங்கிய அம்மன் விக்கிரகம் மிகுந்த கலை உணர்வும் தென்னிந்திய திராவிட கலை மரபுடன் கூடிய தொழில்நுட்பமும் கொண்டதாகும். தற்போது இலங்கையில் வழிபடப்பட்டு வரும் உயரம் கூடிய அம்மன் விக்கிரகங்களில் ஒன்றாக இதை கருத இடம் உண்டு. கருங்கல்லில் முப்பரிணாம நிலையில் செதுக்கப்பட்டுள்ள இந்த விக்கிரகம் பீடமற்ற நிலையில் 4 அடி உயரத்தையும் பீடத்துடன் 5.5 அடி உயரத்தையும் கொண்டுள்ளது. 1 அடி உயரமுடைய கேசமகுடம் 3 பிரதான பிரிவுகளை கொண்டுள்ளது. மேல் பகுதியில் உச்சி கொண்டையும் நெற்றி பட்டத்திற்கு மேல் ரத்னாகரமும் மகுடத்தின் முற்பக்கத்தில் குறுக்காகவும் நிலைக்குத்தாகவும் 3 குறியீடுகள் காணப்படுகின்றன. 4 கைகளை கொண்ட இந்த விக்கிரகத்தின் வலது மேற்கரத்தில் வெண்டியமும் இடது மேல்கரத்தில் தாமரையும் காணப்படுகிறது. மற்ற 2 கரங்களில் வலது கரம் அபய கஸ்தத்தையும் இடது கரம் வரத கஸ்தத்தையும் குறித்து நிற்கின்றன. இதில் காதின் மகர குண்டலமும் கழுத்தின் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டுள்ள பதக்கமும் காணப்படுகின்றன. இதன் இடுப்பு 6 அங்குல அகலத்தையும் அதன் கீழுள்ள தொடைப்பகுதி 9 அங்குல அகலத்தையும் கொண்டுள்ளது. இடுப்பில் உள்ள சிங்க முகப்புடைய மேகலை இடுப்பை சுற்றி தொங்கு சங்குலியால் இணைக்கப்பட்டிருப்பதையும் அதனுடன் இணைந்த நிலையில் உள்ள பீதாம்பரம் 2 கால்களுக்கிடையே கணுக்கால் வரையிலுள்ள கால் சலங்கை வரை நீண்டிருப்பதையும் தெளிவாக காண முடிகிறது. வலது கீழ்கரத்தின் முழங்கையுடன் வெளிப்படுத்தப்பட்ட முடிக்குஞ்சரமானது முற்பக்கத்தில் தெரியுமாறு இருப்பதும் இடது பக்க தோளின் மேலால் செல்லும் முப்புரி நூல் தெளிவாக செதுக்கப்பட்டிருப்பதும் இந்த விக்கிரகத்தில் காணக்கூடிய சிறப்பம்சங்களாகும். இந்திய தொல்லியல் அறிஞர் கலாநிதி ராஜகோபால் இந்த விக்கிரகத்தின் அங்க லட்சணங்களை ஆதாரமாக கொண்டு இதை பார்வதிக்குரிய விக்கிரகம் என்று கூறுகிறார். பொதுவாக இலங்கையில் 5.5 அடி உயரத்தில் விக்கிரகங்கள் இல்லையென்று பேராசிரியர் புஷ்பரண்டம் அவர்கள் எண்ணுகிறார்கள். எனவே அதன் சிறப்பை உணர்ந்து அந்த பிரதேச மக்கள் அந்த சிலையை பாதுகாத்து வருகிறார்கள்.
தற்போது அதே இடத்திலிருந்து இன்னும் ஒரு சிலை கண்டெடுக்கப்பட்டிருப்பதுடன் அந்த சிலையை மனோன்மணி அம்மன் என்று பலர் அடையாளப்படுத்துகிறார்கள். இதே கருத்தை பேராசிரியர்கள் ராஜகோபாலன் ஸ்ரீதரன் ஆகியோரும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இந்த விக்கிரகம் சாவுகச்சேரி சந்தைக்கு தெற்கே பிரதான வீதிக்கு கிழக்காக உள்ள ராச மாளிகை என்ற வளவில் மலசல கூடம் அமைப்பதற்கு நிலத்தை வெட்டிய போது 6 அடி ஆழத்தில் கண்டெடுக்கப்பட்டதாகும். கருங்கல்லில் நிற்கின்ற சமபங்க நிலையில் செதுக்கப்பட்டுள்ள இந்த விக்கிரகம் 2.5 அடி உயரத்தை உடையது. மிக ஒடுங்கிய அதன் இடை 5 அங்குல அகலத்தையும் இடுப்புக்கு கீழே உள்ள தொடைப்பகுதி 1 அடி அகலத்தையும் கொண்டுள்ளது. இதன் 4 திருக்கரங்களில் முழங்கையுடன் இணைந்த இடது வலது மேற்கரங்கள் பாசமும் தாமரையும் தாங்கி நிற்க, வலது இடது கீழ்கரங்கள் முறையே அபய கஸ்தத்தையும் வரத கஸ்தத்தையும் குறித்து நிற்கின்றன. 9 அங்குல உயரமுடைய இதன் திருமுடியின் மேற்பாகத்தில் உச்சி கொண்டையும் நெற்றிப்பட்டத்திற்கு மேல் ரத்னாகரமும் மகுடத்தின் முற்பக்கத்தில் குறுக்காகவும் நிலைக்குத்தாகவும் 3 குறியீடுகள் காணப்படுகின்றன. இதன் காதில் 3 மகர குண்டலமும் கழுத்தில் திரண்ட தாலி அமைப்பும் அதன் மேல் அகன்ற பதக்கமும் அணியப்பட்டுள்ளன. கல் விக்கிரகங்களுக்கு பொதுவாக உள்ள முப்புரி நூல் இந்த விக்கிரகத்தில் மிக தெளிவாக செதுக்கப்பட்டுள்ளது. அந்த சிலை உருவாக்கப்பட்ட காலத்தை ஓரளவுக்கு கணிக்கக்கூடியவாறு அந்த சிலைகளில் உள்ள கலை மரபுகள் காணப்படுவது மிக முக்கியமான அம்சமாகும். பொதுவாக நீண்ட மகுடம் என்பது சோழர் காலத்துக்கு பின்னர் ஏற்பட்ட கலை வடிவமாகும். சிலையில் உள்ள கழுத்தணிகள் பாண்டிய விஜயநகர காலத்து சிற்பங்களை ஒத்தனவாக அமைந்துள்ளன. பொதுவாக இவ்விக்கிரகத்தின் ஒடுங்கிய இடையும் அகன்ற மார்பும் உயர்ந்த மகுடமும் கழுத்தில் உள்ள அலங்கார தன்மை கொண்ட மார்பகங்களும் பழமையான தெய்வ விக்கிரகம் இது என்பதை சான்று பகர்கின்றன. சந்தை பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட மற்ற விக்கிரகமான சூரியன் 2.5 அடி உயரமுடையது. நிற்கின்ற சமபங்க நிலையில் செதுக்கப்பட்டுள்ள இந்த விக்கிரகத்தின் கரண்ட மகுடம் 6 அங்குல உயரமுடையது. இம்மகுடத்தின் பின்னால் உள்ள ஒளிவட்டம் நீள்வட்ட வடிவில் அமைந்துள்ளது. 9 அங்குல உயரத்தில் உள்ள சதுர வடிவிலான பீடத்தில் ஒழுங்கற்ற பகுதி மீது மீண்டும் வட்ட வடிவிலான தாமரை ஆசனத்தின் மீது இவ்விக்கிரகம் அமைந்துள்ளது. அதன் 2 கரங்களிலும் தாமரை மலர் காணப்படுகின்றன. ஏனைய உடல் உறுப்புகளும் ஆடை ஆபரணங்களும் சிதைவடைந்திருப்பதால் அவை பற்றி பூர்ணமாக கூற முடியாதுள்ளது. அத்துடன் சாவகச்சேரி வாரிவனநாதர் கோவில் கேணியிலிருந்து கிட்டத்தட்ட 12 இந்து விக்கிரகங்களுக்கான உடைந்த பாகங்கள் மீட்கப்பட்டுள்ளன. சூரியன் சந்திரன் முருகன் போன்ற தெய்வ விக்கிரகங்களும் அவற்றுள் அடங்குகின்றன. அவை தண்ணீருக்கடியில் இருந்து